சேர்த்து இந்த பாடலுக்காக எனக்காக 101 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னவர்களும் அன்னவர்களுடைய குடும்பமும் அந்த சிங்கப்பூரில் இங்கிருந்து சிங்கப்பூர் சென்று வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களுடைய குடும்பமும் சிங்கப்பூருடைய அவர்களுடைய தொழிலும் அன்னவர்களுடைய வாரிசுகளும் அன்னவர்களுடைய குடும்பமும் இங்கிருக்கின்றவர்களுடைய தொழிலும் சிங்கப்பூரிலே வாழ்கின்றவர்களுடைய தொழிலும் பல்லாண்டு வாழ்வன வாழ்த்தி அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஏவல் பிள்ளி சூனியம் காத்து கருப்பு எந்தவித நோயோடு இருந்தாலும் இந்த மகமாயி சின்னக்கருப்பு பெரிய கருப்பருடைய அருள்பட்டு அவர்கள் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு பாலாறு சுலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடுகின்றேன். நன்றி, நடிகர் வணக்கம். திருவரங்குடியைச் சேர்ந்த மாலையிட்டான்பட்டி இளைஞர்களும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களும் எனக்காக இந்த அன்பளிப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பட்டி வரிய வாழ்ப்பாணை வங்கி ஆர்வங்களை தருகுபோல் நோயத்த வாழ்வு குறைவத்த சுகமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி விட வருகின்றேன். நன்றி, நடிகர் வணக்கம். அன்பான பெரியோர்களே, என் உடனே தாய்மார்களே, என் உயிரிழந்த மேலான நாடக கலா ரசிக கண்மணிகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களே, காவல்துறை அதிகாரிகளே, இந்த நாடகத்தை இந்த மேடையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களே மற்றும் மாலையிட்டான்பட்டி திருவேளங்குடியைச் சேர்ந்த இளைஞர் மன்றத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் அது என் சேவக பெருமாள் எனது சிறந்தாத்தி கரங்கூப்பிய வணக்கத்தினை உங்கள் பாதத்திற்கு உதித்தார்கின்றேன். நன்றி, நடிகர்ந்த வணக்கம். பகுதியிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டமலையை தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார் கோட்டை பெருமாள் என்று சொல்லக்கூடியவர். அந்த கோட்டை பெருமாளுக்கு தம்பியாக அவதாரம் எடுத்து நான் திறந்து 5 வயதாகின்ற நேரத்திலேயே இந்த கோட்டமலையின் வடபகுதிக்கு ஓடிவிட்டேன். என்னுடைய அண்ணன் கோட்டை பெருமாளை பிரிந்து எனக்கு 5 வயதாகின்ற நேரத்திலேயே வடபகுதிக்கு ஓடி இந்த கோட்டமலையின் வடபகுதியிலே எனக்கென்று ஒரு தனிநாடு அமைத்து அதன் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றேன். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால் சிலப்பாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கின்றார்கள் எண்ணாட்டவர்கள். நானும் என்னுடைய மனையால் சிலப்பாயும் என்னுடைய நாட்டிலே சிறப்புற வாழ்ந்து வருகின்றோம். இருந்தாலும் 16 செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய செல்வங்களிலே 15 செல்வங்களை நிரம்ப பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த 16வது செல்வமாகிய குழந்தை பாக்கியத்தை மட்டும் நாங்கள் பெறாமல் இருந்து வருகின்றோம். ஏன், நானே கடவுள் அல்லவா, நானே தெய்வம் அல்லவா குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்க முடியும்? இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுவிட்டால் எங்களுடைய திருவிளையாடலை இந்த பூலோகத்தில் துவங்க முடியாது. ஆகவே நான் குழந்தை பாக்கியத்தை பெறாமல் இருந்து வருகின்றேன். அப்படி இருக்க என்னுடைய மனையால் சிறம்பாயோ எங்களுடைய ஊரிலே வீதிகளிலே செல்லுவாள். அப்படி வீதிகளிலே போகும் பொழுது அந்த வீதிகளிலே சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தைகளை பார்த்தவுடன் அந்த குழந்தையை தூக்க வேண்டும், கொஞ்ச வேண்டும், குழாவ வேண்டும் என்று அண்ணாவள் நினைப்பார். அப்படி நினைக்கும் பொழுது அந்த குழந்தையை ஆசிரியோடு தூக்க செல்லும் பொழுது அந்த குழந்தைக்குரிய பெற்றோர்கள் பிள்ளை இல்லா பெரும்பாவி, மக்கள் எல்லாம் ஆபாவி, மலடியானவள் குழந்தையை தொட்டு தூக்கிவிட்டால் குழந்தைக்கு பாவம் வந்துவிடும், தோஷம் வந்துவிடும் என்று ஏளனம் செய்கிறார்கள். அப்படி ஏளனம் செய்து அந்த குழந்தைகளை தங்களுடைய இல்லங்களுக்குள் எடுத்துச் சென்று விடுவார்கள். என்னுடைய மனையால் சிறம்பாயும் குழந்தை ஏக்கத்துடன் இருந்து வருகின்றார். அப்படி இருக்க நான் என்னுடைய நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக வெளியிலே சென்றிருந்தேன். அப்படி சென்றிருந்த இடத்திலே நான் ஒரு தகவலை அறிந்திருக்கின்றேன். என்னவென்று, இந்த கோட்டமலையின் தென்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அண்ணன் கோட்டை பெருமாளுடைய மனைவி கோட்டை கருப்பாயின் வயிற்றிலே ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றனவாம். ஆக அந்த 7 பெண் குழந்தைகளும் என்னுடைய அண்ணன் பிள்ளைகள் அல்லவா? அந்த குழந்தையை நாங்கள் உரிமையோடு தூக்கி கொஞ்சி குழாவி விட்டு வரலாம். முடிந்தால்
எனது அண்ணனிடத்தில் கேட்டு ஓரிரு குழந்தையை தானமாக கூட பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றேன். ஆக என்னுடைய அண்ணனுடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அங்கு ஜெனித்திருக்கின்ற அந்த ஏழு குழந்தைகளையும் பார்க்க வேண்டும். ஆக இந்த ஏழு குழந்தைகளின் பார்க்க செல்வதன் மூலம் என்னுடைய திருவிளையாடலை